ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாட்டம் சைஸ் பிரியாணி பாட்டை எடுத்துக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பாட் சூடானதும் நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் சேர்த்துருக்கேன். நான் இது கூட வந்துட்டு கீ ஆட் பண்ணலை, நான் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன் எப்போதுமே. அதனால நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக பிரியாணி கெட்டும் போகாது, நல்ல கலரும் இருக்கும். இதை வந்து நான் நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக தான் ஃப்ரை பண்ணணும், டைம் எடுக்கும் தான். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஆனியனை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அடி பிடிக்க ஆரம்பிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோடனே நான் 1/4 கட்டு கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்மெல்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த எண்ணெயிலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கலர் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக இந்த கலரும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா வந்துட்டு 4 நல்ல பழுத்த தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸுக்கும் கிரேவிக்கும் சேர்த்தே ஆட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஹோம் மேட் கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணியில் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டேன், இதுலேயும் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்பு தான் இது. நான் வந்து 2 காஷ்யூ நட்டை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடய பச்சை வாட போனதுக்கப்புறமா நான் இது கூடவே வந்துட்டு சிக்கனே ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனுக்கு நான் தனியாக எந்த தண்ணியும் ஊற்றி நான் அதுக்கு குக் பண்ணலை. நல்லா இந்த கிரேவியோட சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலேருந்தே வந்துட்டு தண்ணி ரிலீஸ் ஆகும், அந்த தண்ணியே போதுமானதாகவே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கும். ஒரு 25% வந்து கிரேவிலே வந்துட்டு குக் ஆகிடும். நான் இப்போது வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க படியால் தான் ரைஸ் வந்துட்டு எடுத்தேன். அந்த படியால் நான் 2.5 படி வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அந்த கப்பால். நீங்கள் வந்துட்டு எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதோட 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 2 கப்பு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து விட்டாலே போதும், இந்த அளவுக்கு வந்துட்டு குக் ஆகிடும். சிக்கனுமே வந்துட்டு ஒரு 75% குக் ஆகிடும். பேலன்ஸ் 25% வந்துட்டு தம் போடுறப்ப குக் ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு ரைஸ் இதில் போடுறேன். நீங்கள் வடித்து சேர்த்தாலுமே ஓகே தான், உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளறாதீங்க, சென்டராக மட்டும் ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாக்கா இந்த அளவுக்கு வந்து தண்ணி ஓரளவுக்கு சுண்டிரும். ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. காரம் மட்டும் இதில் சேர்க்க முடியாது, உப்பு சேர்த்துக்கலாம், புளிப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு லெமன் கூட இதில் ஆட் பண்ணலை, என்னோடய தயிரே வந்துட்டு எனக்கு புளிப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி சுண்டிருக்கும். லைட்டாக ரொம்ப உடைக்காமல் மேலாப்பில் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை ஃபுல்லாகவே லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு லாஸ்ட்டில் தான் நான் எப்போதுமே கீ சேர்ப்பேன். அதே மாதிரி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், எல்லோ கலர். ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த எல்லோ கலர் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணுறப்போ
ஒரு வெட்டிங் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். அதனால வந்துட்டு நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் ஆட் பண்ணுறதோ ஆட் பண்ணாததோ உங்களோட விஷ் தான். இது வந்துட்டு டோட்டலி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா ஒரு பழைய தோசை தவா வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. தவா சூடாகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வைங்க. அதுக்கப்புறமா சைட்லேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிடும். அது வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளேமை வந்துட்டு சிம்மில் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் சிம்மில் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி வெயிட்டுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ளேமை வந்துட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ பண்ணாலே போதும். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தம்மை வந்து பிரித்து விடுங்க. ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக தண்ணி எந்த அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு தண்ணி இல்லை, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. பிரியாணியுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அரிசியை வந்து ரொம்ப கிளறி உடச்சிடாமல் கொஞ்சம் பார்த்தே வந்துட்டு பெரட்டுங்க. நான் வந்துட்டு புல்லட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவே வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லா நீட்ட நீட்டமாக ஃப்ளஃபியாக செம்மையாக வந்துருந்துருக்கும். ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணியை நான் ரெடி பண்ணி இப்போது சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எங்களுக்கும் மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.